ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷாம்ஸ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி இஞ்சி பச்சடி. இஞ்சியை வந்து நம்ம மருந்துகளின் தலைவன் சொல்கிறோம். அப்படி மருத்துவ குணம் அதிகம் உள்ள அந்த இஞ்சியை வச்சு நம்ம இந்த பச்சடி செய்யும் போது ரொம்பவே டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனாலே என்னமோ ஹெவியாக சாப்பிட்ற கல்யாண சாப்பாட்டில் கண்டிப்பாக இஞ்சி பச்சடியை வச்சிடறாங்க. அந்த அளவுக்கு ஹெல்த்தியான இந்த இஞ்சி பச்சடியை செய்யறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தலாமா? இஞ்சி வந்து அரை கப்பு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தாலும் ஓகே தான். ஒரு அரை கப்பு அளவு திருவனை தேங்காய். அடுத்ததாக நம்ம சேர்க்க போகிறது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க. ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு நாலு மிளகாவத்தல், புளி வந்து அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நிறைய இஞ்சி பச்சடி செஞ்சிங்கன்னா புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக இருந்தால் அப்படியே போட்டு வதக்கி அரைச்சிடலாம். நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேணும். தேவையான அளவுக்கு உப்பு, தாளிப்பு ஐட்டங்கள், கால் டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வெந்தயம், ஒரே ஒரு பட்டவத்தல், கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. முதல் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை சேர்த்துடலாம். இந்த இஞ்சியை நல்லா வறுக்கணுங்க. பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. ஃப்ளேம் வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா எல்லா இஞ்சி துண்டுகளும் ஈவனாக வறுபடும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிச்சம் கொஞ்சம் ஆயில் இருக்கும், அந்த ஆயிலை தான் மற்ற எல்லா பொருளையும் வறுப்போம். அடுத்ததாக நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த பொருளை எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். இந்த மசாலா பொருட்கள் எதுவுமே கருகிடக்கூடாதுங்க. அதனால் ஃப்ளேமை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஆனால் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அவசியம் இல்லை. இந்தளவுக்கு ஆன உடனே நம்ம தேங்காவை இதோட சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காய் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கும் போது வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்து உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச பிறகு நம்ம இந்த இஞ்சி பச்சடியை தாளிக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், ஒரு மிளகாவத்தல் முழுசாகவே போட்டுக்கோங்க. நல்லா பொஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே நல்லா கறி விட்டுக்கோங்க. நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா இஞ்சி பச்சடியை, அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். இந்த மிக்சியையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, நிறையா ஊற்றிடாதீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே பச்சடி ரெடி ஆயிரும். அப்பப்போ நம்ம இதை கிண்டி விட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் எல்லாம் மேலே எலும்பி வரும், பச்சடியும் நல்லா கட்டி ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த இஞ்சி பச்சடியை வாரம் ஒரு முறையாவது உங்கள் குழந்தைகளுக்கு, பெரியவங்க நம்மளுமே அடிக்கடி சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இந்த இஞ்சி பச்சடி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய கிஷாம் சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.